அந்த சிவத்தினுடைய அனுகூலம் பெற்ற சகுந்தலா அம்மையார் அவர்களுக்கும் அவங்க கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் இங்க பதிகம் கூட சுவாரஸ்யமா நடக்குது. ஆனா அந்த பதிகத்தை பாட வாய்ப்பு இருந்து கூட வராம அங்க அண்ணன் பாடி இப்படியே இருக்கிறாங்க பாருங்க சரியா. அவங்க எல்லாம் நல்ல அறிவு பெருக்கெடுத்து ஓடுற வியாபாரிகளுடைய ஊக்கமும் மகிழ்ச்சியிலே வந்து ஒரு வஸ்திரம் ஒண்ணு சாத்திட்டு போனாங்க பாரு. நல்ல நிறைவா அந்த கோஷத்துக்கு தண்ணி வந்து அவங்க எல்லாம் சாமமா இருக்கும். இந்த தென்காசி குற்றாலம் திருநெல்வேலி கடையநல்லூர் உன்ன அருகாமையில் உள்ள ராஜபாளையம் உன்ன நல்ல சங்கர கோயில் இப்படி விட்ட இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பாபநாசம் இவ்வளவு அன்பர்கள்லாம் நெல்லு விளையணுமா சந்தோஷம். எல்லா சிவத்தினுடைய அனுகூலத்தில் நடக்கும். இங்க யாரோ ஒருத்தர் காலையே ஒரு பேப்பர் ஒண்ணு கொடுத்தாங்க அது யார் மாதிரி உள்ளொலி உத்தமன் சொல்லால உணர முடியாத சிவத்தை சொல்லி நம்மளெல்லாம் உணர வச்சார்னா மணிவாசக பெருமானுடைய வல்லுமையான வார்த்தைகளுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும். ஆகையினால இந்த சொல்லலாம் வேதத்தை காட்டிலும் பன்மடங்கு சால பொருந்தக்கூடிய சொல்கள் இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். இதால எல்லாத்தையும் சாதிக்க முடியும். தமிழ்லதான் சத்துவ அஸ்தியிலிருந்து எழுந்தான் போற்றி எட்டா காலையில ஒன்பது மணிக்கு உட்காந்து பயன் என்னே
Yeah.